ஸ்ரீ ஈரோடு தொண்டர் சீர்பரவார் திருவடிகளை சரணம், சம்பந்த சரணாலயர் திருவடிகளை சரணம், ஆரூர் அடிகள் திருவடிகளை சரணம் சரணம். கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். இன்று குருவருளாலும் திருவருளாலும் அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம் திருப்பள்ளி எழுச்சி. திருவாசகத்தில் 20வது பதிகம் திருப்பள்ளி எழுச்சி, அதுல 7வது மந்திரம். இன்னைக்கு மார்கழி மாசம் 27வது நாள், அதற்குரிய மந்திரம். அது பழ சுவையன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திரு ஒரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர் பொழில் திரு உத்தர கோஷ மங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எதயமை பணிகொழும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். இது அந்த மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய விளக்கங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். அது அப்படின்னு இந்த மந்திரம் ஆரம்பிக்குது. அது அப்படிங்கிறது வந்து என்ன குறிக்குதுன்னா, இறைவனை குறிக்கிறது. வேத மரபு வைதீக மரபுல வந்து அது அப்படிங்கிறது இறைவனை குறிக்கும். நம்ம ஆகம மரபுல அவன் இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் வந்து இந்த இடத்துல மாணிக்கவாசகர் பெருமான் ரெண்டு பேரா சொல்றார். அதாவது தேவர்கள் இறைவனை பற்றி கருத்து, சாதகர்களுக்கு இறைவனுடைய பற்றி கருத்து என்ன அப்படிங்கறத சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயத்த காட்டுறாங்க. தேவர்களுக்கு வந்து இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இறைவன் வந்து கனி போன்ற சுவை உடையவனாக இருக்கிறார், அமுதம் போல இனியவனாக இருக்கிறார், நம்மளுடைய அறிவால் அறிதற்கு முடியாதவனாக இருக்கிறார், அறிவதற்கு எளியவனாகவும் இருக்கிறார் என்றெல்லாம் பல வகையாக தேவர்கள் இறைவனை பற்றி அறியாமல் தங்களுக்குள் வாதம் செய்கிறார்கள். எப்போது வாதம் வரும் அப்படின்னா, ஒரு விஷயத்த பத்தி தெரியல, முழுமையாக தெரியலன்னா அப்ப வாதம் வரும், அப்ப விவாதங்களா ஆகும். அப்ப வந்து தேவர்கள் வந்து இறைவனை பற்றி இந்த மாதிரி வாதிடுகிறார்கள். இவ்வாறு அவங்க வந்து பலவேறு கருத்துக்களை சொல்வதனால இறைவனை பற்றி அவங்களுக்கு அறியாமையில் இருக்கிறார் அப்படின்னு மாணிக்கவாசர் காட்டுறார். ஆனா இறைவன் வந்து எங்களை போன்ற சாதகர்கள் அடியவர்களுக்கெல்லாம் வந்து வீடு பேறு தருபவனாக, முக்தி தருவனாக, திருவடி தருபவராக இருக்கிறார். திருவுரு கொண்டு இங்கு வந்திருக்கிறார். அவர் வந்து நாங்கள் செல்லும்படியாக எங்களை ஆட்கொண்டு இருக்கிறார், அடிமையாக கொண்டிருக்கிறார். அடிமை கொள்வதற்காகவே இந்த பூமியில் உலகத்திற்காக உருவம் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு குரு உருவத்தில் வந்திருக்கிறார் அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது இரண்டு பேர்களை பற்றி சொல்றார். தேவர்களுக்கு இறைவன் அறிய முடியாதவனா இருக்கிறார், ஆனா எங்களுக்கு வந்து எங்களை போன்ற சாதகர்களுக்கு இறைவன் எளிமையில் அடிமை கொள்வதற்காகவே, அதற்காகவே உலகத்தில் குரு வடிவத்தில் வந்திருக்கிறார் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்த கருத்து என்ன அப்படின்னா, இறைவன் வந்து தேன் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த திரு உத்தர கோஷ மங்கை அப்படிங்கிற தலத்துல வந்து இறைவன் உறைபவனாக, அதாவது எழுந்தருளி இருப்பவனாக இருக்கிறார். அப்ப இப்பதான் ஐயா சொன்னாங்க, தேன் அப்படின்னா பேரின்பம். தேன் வந்து தானும் கெடாது, தன்னை சார்ந்ததும் கெடுக்காது. அது போல இறைவன் வந்து தேனாகிய பேரின்பத்தை அடியவர்களுக்கு தரக்கூடியவராக திரு உத்தர கோஷ மங்கையில் இருந்து எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அடுத்த கருத்தாக, திருப்பெருந்துரை அப்படிங்கிற திருத்தலத்துல நீ அரசனாக இருக்கிறார். அரசன் அப்படிங்கறது வந்து தலைவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இறைவன் தான் நம்ம எல்லாருக்கும் தலைவன். சிவமே குருவென கூறினன் நந்தி. அப்போ குருவும் தலைவன் தான் இல்லையா? அப்ப தலைவன் தான் குரு, குரு தான் தலைவன், அதுதான் அரசன். அப்போ திருப்பெருந்துரையில் மாணிக்கவாசகருக்கு வந்து இறைவனே குருவாக வந்து அருளிய கருத்தை இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். வந்து அவர் வந்து பலருக்கும் வந்து ஆகம உபதேசங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிற சிறப்பை சொல்றாங்க. அடுத்த சிறப்பாக, இறைவனை வந்து எழுந்தருளை செய்வதற்காக இந்த மந்திரம் பாடப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு காரணத்துக்காக நான் உங்களை எழுப்புறேன் சாமி. அது என்ன காரணம்னா, எனக்கு இந்த உலகத்துல எனக்கு வந்து நிலம் வேணும், வீடு வேணும், கல்வி வேணும், செல்வம் வேணும் அப்படிங்கறது கேட்கறதுக்கு இல்ல. இன்னைக்கு நான் செய்யக்கூடிய சிவப்பணி எது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் இருக்கு. எங்களை அடிமை கொள்ளும்படியான முறை எது? நீங்கள் என்னை ஆட்கொள்ளணும்னா நான் என்ன பணி செய்யணும்? நான் இன்னைக்கு என்ன செய்தா நீங்க எனக்கு அருள் புரிவீங்க, என்னை அடிமை கொள்வீங்க? அதை நீங்க சொன்னா நாங்கள் பணியாற்றும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையும் நீங்க சொன்னீங்கன்னா அதை கேட்டு அதன்படியே நாங்க நடப்போம். என் தலைவனே பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் நிறைவு செய்கிறார். சோ திருப்பள்ளி எழுந்தருளல் கேட்டு ஒரே ஒரு காரணம் தான், உலகியல் தேவையல்ல, நான் என்ன பணி செய்யணும். நம்மளுடைய உலகியல் பணி ரொம்ப கஷ்டம், ஆனா இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய பணி மிகவும் எளிது.
இறைவனுக்குரிய செய்ய பணிகள் வந்து எளிது. அதாவது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சிவப்பணிகள் வந்து பாடுதலா இல்ல உழவார பணியா மலரிடுதலா? அது பாத்தீங்கன்னா பாடுதல், ஞான சம்பந்தர் பாத்தீங்கன்னா கிரியை மார்க்கியா இருந்தாரு. அவர் வேள்விகள்லாம் நடத்தி அவருடைய காலத்துல சமணம் பௌத்தர்களுக்கு எதிராக எல்லாம் பணி செய்தார், சைவத்தை நிலைநாட்டுதல் செய்தார். அதே போல திருவண்ணாமலைக்கரசர் பெருமான் வந்து உழவார பணி செய்தார், கோயில்களை தூய்மை செய்தல் அந்த பணிகளை எல்லாம் செய்தார். மலரிடுதல் பணிகளை வந்து முருகநாயனார் செய்தார், மூர்த்தி நாயனார் வந்து சந்தனம் அரைத்து கொடுத்தல் செய்தார். இப்ப நம்ம அடியார் ஐயா எடுத்த கலிக்கம்ப நாயனார் வந்து அடியார்களுக்கு அவர் தொன்மை முறைப்படி அவர்களுக்கு பணி செய்தார் அப்படின்னு படிச்சார். இதுல நாம என்ன பணி செய்யணும், இறைவன் நீங்க எனக்கு இன்னைக்கு என்ன பணி இட்டு இருக்கிறீங்க அதை சொல்லுங்க, அதற்காக நீங்க என்னை பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் அமைந்திருப்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனை போற்று, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்று.